அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் அன்பர் சுந்தர். கதைக்களம் 64. அன்பிற்கு விலை இல்லை. அன்றொரு நாள் அந்த அண்ணனும் தங்கையும் கடற்கரையோரமாக நடந்து போயிட்டுருக்காங்க மாலை வேளையில். அப்போ மாலை வேளை போயிட்டுருக்கப்போ அந்த இடத்துல வந்து அந்த முத்து எடுக்கக்கூடிய தொழில் நடக்குது அந்த கடற்கரையில். அதனால் அந்த முத்தை எடுத்துகிட்டு அந்த சிப்பியோட ஓடுகளை அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த அண்ணன் அந்த சிப்பியை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற அந்த ஓட்டை. ஆஹா, இது ரொம்ப விலை மதிப்பானது, இது நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அந்த 6 சிப்பியை எடுத்து, அதாவது அந்த ஓட்டை எடுத்து தன்னோட அந்த பைக்குள்ள வந்து வச்சுக்கிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த கடை வீதி வழியாக போயிட்டுருக்காங்க. போகிறப்ப வந்து அந்த இடத்துல ஒரு பொம்மை கடை இருக்குது. இந்த தங்கை வந்து அந்த பொம்மை கடைக்கிட்ட நின்று ஒரு பொம்மையை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னம்மா இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்குறான். அண்ணா, அந்த பொம்மை வாங்கி கொடுண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தங்கை வந்து அந்த அண்ணன்கிட்ட கேட்குறா. சரிப்பா, நாளைக்கு வாங்கிக்கலாம், அப்பாவோட வர்றப்போ வாங்கிக்கலாம். இல்லை இல்லை, இப்போ என்னோட நீ பெரியவன் தானே, எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடு. அப்பா கூட வந்திருந்தால் அப்பா எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாரு, நீ எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி, அழுகாத அண்ணன் உனக்கு அந்த பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு கடைக்குள்ளே போகிறான். போய் அந்த கடையில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்ட்ட வந்து இந்த மாதிரி அந்த கரடி பொம்மை எனக்கு வேணும் என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ காசு கொடுங்க கேட்குறப்ப அந்த சிப்பி எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்கணும். அந்த பையன் உடனே போய் அவன் முதலாளிகிட்ட போய், ஆனால் இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான், பொம்மை கேட்டான், காசு கேட்டால் கொஞ்சம் சிப்பி எடுத்து கொடுக்குறான், அந்த ஓட்டை எடுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஓனர் வர்றாரு. அந்த ஓனர்கிட்ட, அண்ணா இது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட இப்போதைக்கு 6 சிப்பி இருக்குது, வச்சுக்கோங்க, மிச்சத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஓனர் வந்து, இதோட விலை வந்து 4 சிப்பி தான்ப்பா, 6 கிடையாது, இருந்தால் 2 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து கொடுத்துட்றாரு. அந்த பையனும் சந்தோஷமாக பொம்மையை வாங்கிட்டு தங்கச்சியில் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அப்போ அந்த பையன் அந்த ஓனர்கிட்ட கேட்குறான், ஐயா இதோடய விலை 1000 ரூபா இருக்கும், ஒன்றுக்குமே உதவாத அந்த ஓட்டை எடுத்துகிட்டு நீங்கள் எதுக்கு நீங்கள் அந்த பொம்மையை கொடுத்தீங்க, நீங்கள் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அந்த வேலை பார்க்கக்கூடிய பையன் அந்த ஓனர்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த பொம்மையோட விலை வந்து 1000 ரூபா தான், ஆனால் இப்போ நான் செஞ்ச காரியத்தோட விலை வந்து மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்றைக்கி நான் அந்த செஞ்ச காரியத்தில் 3 விஷயத்தை நான் பார்க்குறேன், அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி, இல்லை தெரியல நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு அந்த பையன் கே சொல்கிறான். அந்த ஓனர் சொல்கிறாரு, அந்த தங்கை மீது அந்த அண்ணன் வச்சிருக்க அந்த பாசத்தின் மதிப்பானது இந்த 1000 ரூபாய்க்கு வந்து ஈடே ஆகாது, அதாவது பணத்தின் மதிப்பு பாசத்திற்கு எப்பயுமே ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம், அந்த தங்கை தன் அண்ணன் எப்படியாவது அந்த பொம்மையை நமக்கு வாங்கி கொடுத்துருவான், அவனும் நம்மக்கிட்ட இருக்க அந்த சிப்பியை வச்சு இந்த பொம்மையை எப்படியாவது அந்த கடையிலேருந்து வாங்கி தங்கைக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நான் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையன் என்றைக்காவது வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறப்ப இன்றைக்காவது இந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பான், ஆஹா நம்ம ஒன்றுமே இல்லாத, அதாவது விலை மதிப்பில்லாத இந்த ஓட்டை கொடுத்து தன் தங்கைக்கு வந்து இந்த பொம்மையை வாங்கி கொடுத்தோம், அப்போ இந்த உலகம் வந்து பணம் மட்டும் இல்லை பாசத்தாலும் பிணைக்கப்பட்டது, அதாவது அன்பால் பிணைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் நிச்சயமாக நினச்சி பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓனர் வந்து சந்தோஷமாக சொன்னாராம். நிச்சயமாக இந்த நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சூழலில் நம்மளை சுற்றி நிறையா உறவுகள் இருப்பாங்க. அந்த உறவுகளிடம் நம்ம வந்து பணத்தை முக்கியத்துவமாக கொடுக்காம இந்த பாசத்தையும் அன்பையும் முக்கியத்துவமாக கொடுத்து வாழ்வோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு நிதர்சனமான உண்மை. கொஞ்சம் யோசிங்க. மிக்க நன்றி. எல்லாம் நன்மைக்கே.